அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஷியா ஸ்டஃப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஷுக்கூர் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரமதான் அப்படிங்கிறதுனால ஸோ பிரியாணி பண்ணலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா, காடை சிக்கன் பிரியாணி. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து திராவியா தொழுவெல்லாம் முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து 1.5 கப் தான் எடுத்தேன். ஸோ பத்தாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லாம் நான் யூஸ் பண்ணல. ஸோ 2 கப் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். ஸோ சிக்கன் காடை பார்த்திங்கன்னா, ஸோ கம்மியான குவான்டிட்டிக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 காடை இன்றைக்கி எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சொன்ன மாதிரி 2 டம்ளரு. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து வீட்டு அரிசிங்கிறதுனால ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். ஸோ திடீர்னு பிளான் பண்ணது தான், சரி பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் அது கூட வந்துட்டு கீ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் குக்கர் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஆயில் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா பே லீவ்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பே லீவ்ஸ் பார்த்திங்கன்னா, இது வீட்டிலே வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து மரம் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து பறிச்சிக்கிட்டேன். ஸோ பச்சையாக யூஸ் பண்ணாமல் இதை வந்து நான் நல்லா காய வச்சேன். அந்தளவுக்கு காயலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா காய வைக்கணும் போல். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா, ஒரு 3 ஆனியன் வந்து மீடியம் சைஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு நான் பிரியாணி பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நான் தம்மில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ குக்கரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே பச்சை மிளகாய் வந்துட்டு 1 வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது கூட வந்துட்டு 2 தக்காளி மீடியம் சைஸ் வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ரெண்டுமே நல்லா வதங்கணும், வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தென் வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து சின்ன ஸ்பூன் தான். ஸோ அதனால் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பொதுவாக வந்து மசாலா வந்துட்டு அரைச்சும் பண்ணலாம். ஸோ நான் வந்து பிரியாணி மசாலாவே நான் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஸோ கல் உப்பு பார்த்திங்கன்னா, நான் தேவையான அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்ண பிறகு ஆட் பண்ணிக்கலான்னு நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வதங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நான் மூடி போட்டுட்டேன். தென் அகெயின் 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தென் இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
தென் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு பிறகு வந்துட்டு மின்ட் லீவ்ஸும் கோரியாண்டர் லீவ்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பிரியாணி மசாலாலாம் எதுவும் வந்துட்டு அரைக்கலை. ஸோ சடனாக வந்துட்டு பிளான் பண்ண தான் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் வந்துட்டு பிரியாணி மசாலா வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தென் வந்து காடையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ காடை வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும், ரொம்பலாம் லேட் ஆகாது. ஸோ லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஆட் பண்ணல. ஸோ இது லைட்டாக கொதிச்சு வரணுங்கிறதுக்காக ஒரு லிட் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ வந்து நான் அதுக்கு தான் வந்து நான் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணேன். கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 4 டம்ளர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வீட்டு அரிசிங்கிறதுனால தான். ஸோ பிரியாணி ரைஸ்லாம் இல்லை, பிரியாணி ரைஸ்னால் அது வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது எக்ஸ்ட்ராவாக வேகுங்கிறதுனால 2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் சைடிஷாக. ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ காடையும் வந்து ஓரளவு நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிட்டேன். ஸோ அரிசி கலந்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு குக்கர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா 4 விசில் விடணும். இதே வந்து பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 2 விசில் போதும். ஸோ இன் பிட்வீன் அகெயின் பார்த்திங்கன்னா சைடிஷாக நான் ஆனியன் ரைத்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 4 விசில் விட்டாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வந்துருந்துச்சு எனக்கு. ஏன்னா வீட்டரிசியில் பண்ணதுனால நான் வராது குழஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லா பொல பொலன்னு நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தென் இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு காடா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, குயல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் எங்களோட இன்றைக்கி சுக்கர் சாப்பாடு, சஹர் சாப்பாடு, பிரியாணி, பாயில்டு எக், ஆனியன் ரைத்தா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தச்ச சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே என்னோடய ரமதான் முபாரக். எல்லாருமே நிறைய நிறைய துவா செய்யுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் டில் தென் பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.